எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் பிரின்சிபல்ஸில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி 2 பார்ட் போட்டிருந்தோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் பிரின்சிபல்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஃபஸ்ட்டு 3 பிரின்சிபல், சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல், ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் அண்டு லிஸ்கவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல், இது மூணுத்தை பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். அதோட டெஃபினேஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எ கிளாஸ் மஸ்ட் நாட் ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் எனி இன்டர்ஃபேஸ் விச் இஸ் நாட் ரெக்வயர்ட் பை த கிளாஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 3 மெத்தடை வந்து 3 மெத்தட் இருக்க இன்டர்ஃபேஸை வந்து அந்த கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணோன்னா, நம்ம அந்த 3 மெத்தடுக்கும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தே ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிளாஸ்க்கு வந்து 2 மெத்தட் தான் தேவைப்படுது, ஒரு மெத்தட் தேவைப்படலனா நம்ம 3வது இருக்க மெத்தட் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த கிளாஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணோன்னா வந்து அதை வந்து ஐஎஸ்பியை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுச்சுன்னா அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரும். இப்போ வந்து ஒரு எம்டி கன்சோல் அப்ளிகேஷனில் வந்து ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் ஃபைலில் ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனியில் வந்து எப்படி எம்ப்ளாயை வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் எம்ப்ளாயி பெர்மனன்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. பெர்மனன்ட் எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேட்டகரியை வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. சில வந்து சில பேர் வந்து டெம்பரரி எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் சேலரி இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், அப்புறம் வந்து வேரியபிள் பே இருக்கும், நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு 3 மட்டும் கொண்டு எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த சேலரியை வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயிக்கும் இனெரிட் பண்ண போகிறோம், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிக்கும் இனெரிட் பண்ண போகிறோம். ஸோ இது இன்டர்ஃபேஸ்ன்றதுனால வந்து இந்த 3 மெத்தடுக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் கொடுத்துருவோம். அப்புறம் இந்த கிளாஸ்க்கும் கொடுத்தாகணும். ஓகேங்களா? நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இதுக்குள்ளே வேல்யூவெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை வந்து இங்கே யூஸ் பண்ணிப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு பேஸ் சேலரியும், ஹெச்ஆர்ஏ வேரியபிள் பே இது 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கும் ஒரு பேஸ் சேலரி, ஹெச்ஆர்ஏ வேரியபிள் பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அவங்களோட டோட்டல் சேலரியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே கிரியேட் பண்ணி அவங்களோட பேஸ் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் வேரியபிள் பே ஆட் பண்ணி டோட்டல் சேலரியை ஷோ பண்ணியிருக்கேன். ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்களா, பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு வந்து 20,000 சேலரியும், கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு வந்து 13,000 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு வந்து நான் வேரியபிள் பே வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு வந்து நான் வேரியபிள் பே ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் பே மெத்தட் இங்கே வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிடலாமா? பட் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே எரர் ஷோ ஆகும், நம்மளால் கம்பெனிலே பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸில் வந்து வேரியபிள்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் கம்பெனி பண்ணவே முடியாது. அதனால் கண்டிப்பாக அந்த மெத்தட் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கொடுத்தா அந்த மெத்தடுக்கு வந்து நம்ம வேல்யூ தர முடியாது. ஏன்னா வந்து அங்கே வேரியபிள் பே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து அந்த மெத்தட் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் கான்டாக்ட் என்ற கிளாஸுக்கு வந்து இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு A class must not have to implement any interface which is not required by the class. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தட் வந்து தேவையில்லை. பட் நம்ம அந்த கிளாஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம். பட் இதை நம்ம இப்போ நம்ம வந்து ஐஎஸ்பியை வயலேட் பண்ணுறோம், வயலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த வேரியபிள் பேன்ற மெத்தட் வந்து வெறும் பெர்மனன்ட் எம்ப்ளாயி மட்டும் தான் தேவை, கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு தேவை கிடையாது. அதான் நம்ம ரெக்யூர்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸை வந்து ஸ்பிட் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புது இன்டர்ஃபேஸாக கொண்டு போவோம். கொண்டு போய்ட்டு வேரியபிள் பேனே வச்சுருவோம். வச்சுட்டு அதில் வந்து இந்த மெத்தடை கொண்டு போயிடும். இப்போது இந்த இன்டர்ஃபேஸை வந்து வெறும் பெர்மனன்ட் எம்ப்ளாயிங் மட்டும் இன்னெரிட் பண்ணுவோம்.
கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு ரிமூவ் பண்ணிவிடும். கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு அந்த மெத்த அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இன்னரிட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு வந்து வேரியபிள் பே கிடையாது. ஓகேங்களா, இப்போது இந்த மெத்தட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய், ஏன்னா இந்த ஐ சாலரிலேருந்து வேரியபிள் பேயை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த மெத்தட் நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. ஓகேங்களா, அப்புறம் இங்கேயே ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போது இந்த ஐஎஸ்பிக்கு நோர் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸோட ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே ஃபேட்னு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தட்ஸ் தான் சொல்ல வராங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்டர்ஃபேஸுக்கு ஒரு மெத்தட்னு வச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஐஎஸ்பி வயலேட் பண்ணுற சான்ஸ் நம்மளுக்கு வரவே வராது. நம்ம ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய மெத்தட் ஆட் பண்ணணும், எப்போனா ஆட் பண்ணணும்னா அப்போ தான் வந்து இந்த ஐஎஸ்பியை வந்து வயலேட் பண்ணுற சான்சஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு மெத்தட் கொண்டு போயிட்டால் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்படி கொண்டு போகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு மூணு மெத்தட் தேவைன்னா அந்த மூணு மெத்தடும் சம்மந்தப்பட்டு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் அந்த மூணு மெத்தடையும் ஒரு இன்டர்ஃபேஸில் கொண்டு போவாங்க. அப்படி சம்மந்தப்படாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து தனித்தனி இன்டர்ஃபேஸ் கொண்டு போயிடலாம். ஏன்னா நம்ம சிஷாரப்பை பொறுத்த வரைக்கும் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் மூலிமா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு மெத்தட் கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐஎஸ்பியை வந்து வயலேட் பண்ணுற சான்ஸே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு மெத்தட் வச்சு டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இன்டர்ஃபேஸோட ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மூணு மெத்தட் இருந்துச்சு, அந்த மூணு மெத்தடில் ஒரு மெத்தடை பிரித்து தனியாக போட்டதுனால இங்கே இருந்த வயலேஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கிளாஸ்க்கு அது தேவைப்படல, தேவைப்படாமல் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம், அந்த வயலேஷனை ரிமூவ் பண்ணியாச்சு, இங்கே இருந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஐஎஸ்பி, இது வந்து இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். ஒரு கிளாஸுக்கு தேவையில்லாத மெத்தடை வந்து அந்த கிளாஸை ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸுக்கு ஒரு மெத்தட் அப்படின்னு கொண்டு போனால் இந்த ஐஎஸ்பியை வந்து ஃபைட் பண்ணுற சான்ஸே வராது. ஓகேங்களா, ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.